தலைமுடி கருகருன்னு வளருவதற்கான வழிமுறைகளை பற்றி நம்ம அப்போ பார்க்கலாம். நம்ம சொல்கிறதுல எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த முறையை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நெல்லிக்காயை வந்து வாங்கிட்டு வந்து அதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுத்தமான நல்லெண்ணெய் அரை லிட்டர் எடுத்துங்க. தேங்காய் எண்ணெய் கால் லிட்டர் எடுத்துங்க. ரெண்டுதையும் ஒன்றாக கலந்து அதில் இடித்த நெல்லிக்காயை வந்து அந்த எண்ணெயில் வந்து போட்டு மிதமான சூடில் அதை வந்து காய்ச்சி அதை வந்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் வந்து அதாவது குளிர்ந்ததுக்கப்புறம் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருங்க. இந்த எண்ணெயை தினமும் நீங்கள் தலைக்கு வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்க, உங்களுடைய தலைமுடி நல்லா கருகருன்னு வந்து வளர ஆரம்பிக்குங்க. நெக்ஸ்ட் மந்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை முடக்கத்தங்கீரையை அரைச்சி உங்களுடைய தலைக்கு வந்து தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து தினமும் பண்ணிட்டு வரலாம், இல்லைன்னா வாரத்துக்கு 2 தடவை விதம் 6 மாதம் வரைக்கும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தலைமுடி குற்றத நின்றுடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கீரை வந்து நரை விழுவதை தடுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. தலைமுடி கருக்குறன்னு வளரும் கூடவே தலைமுடி நரை விழுறதையும் வந்து நிற்கும். ஸோ தலைமுடி நல்லா அடர்த்தியாகவும் வந்து வளருங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல்லு, கடுக்காய், கரிசலாங்கண்ணி, மருதாணி, அதிமதுரம், கருவேப்பிலை இது எல்லாமே எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் வந்து அதை போட்டு அதை காய்ச்சி இயற்கையான எண்ணெய் தைலமாக உங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயற்கையான எண்ணெய் தைலம் நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு அதை தினமும் உங்களுடைய தலைக்கு நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னு வைங்க. தலைமுடி நல்லா கருகருன்னு வளரும், தலைமுடி அடர்த்தியாக வளருங்கா. நெக்ஸ்ட் மந்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடி கொற்ற பிரச்சனைக்கு போக்குறதுக்கு 50 கிராம் விளாம்பர இலை எடுத்துங்க. 100 கிராம் சுருள் பட்டை எடுத்துங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துங்க. 10 கிராம் வெட்டி வேற எடுத்துங்க. இது எல்லாமே 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு 1 வாரம் தொடர்ச்சியாக வெயிலில் வச்சு வைங்க. அதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றிடுங்க. இந்த தைலத்தோட கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை கலந்து தினமும் உங்களுடைய தலையுடைய மயிர்கால்கள் அதாவது வேறு முடி இருக்குல்ல முடியோடைய வேறு அங்கே வந்து நல்லா படுற மாதிரி மொத்த தலைமுடிக்கும் வந்து நல்லா வந்து தடவுங்க. இந்த மாதிரி வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி குட்டுறது வந்து இருக்கும், தலைமுடி நல்லா கருன்னு வளரும், தலைமுடி நல்லா அடர்த்தியாகவும் வளருங்க, தலைமுடி நல்லா வலிமையாகவும் வந்து வளரும். ஸோ நம்ம அப்போ சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இயற்கையான வழிமுறை, கொஞ்சம் நல்லா பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குற ஒரு வழிமுறை. ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாக பலன் கொடுத்தாலும் நிரந்தர பலன் பர்மனன்ட் சொல்யூஷனாகவே இது கொடுக்கும். ஸோ தலைமுடி கருகருன்னு வளரும்னு நினைக்கிறோமோ நம்ம சொன்ன இந்த மெத்தட்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.